ஹுக்கஸ்அப் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி வந்து கருப்பு உளுந்து 1 1/2 கப் எடுத்திருக்கேன். நம்ம வந்து உடச்ச உளுந்தாக கூட இருக்கலாம், இல்லைனா முழு உளுந்தாக இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. எடுத்துகிட்டு நல்லா வந்து தண்ணியில் அலசி எடுத்துகிட்டு ஒரு 2 to 2.5 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. நான் 2.5 மணி நேரம் கழித்து பார்க்குறேன், நல்லா ஊறிடுச்சு. இப்போ மாவை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி அரைக்கிறதுக்கு வந்து காரத்துக்கு வந்து பச்சை மிளகாவும் மிளகும் தான் சேர்த்துருக்கேன். நான் வந்து 1/2 கப்புக்கு வந்து 3 பச்சை மிளகாவும் ஒரு டீஸ்பூன் அளவு மிளகும் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து காரத்துக்கு ஏற்றாப்பில் எடுத்துக்கோங்க. மிளகும் பச்சை மிளகாவும் போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ உளுந்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்பவே தண்ணி ஊற்றாமல் ஓரளவு வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றினா எண்ணெய் குடிச்சிரும். இப்போ நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து அப்படியே கூட வந்து உப்பு போட்டுட்டு நம்ம எண்ணெயில் போண்டாவாக போட்டு எடுத்துக்கலாம். இல்லை, நமக்கு டேஸ்ட்டு வேணும்னு சொன்னால் ஆனியன் கூட போட்டு நம்ம செஞ்சுக்கலாம். நான் 2 டைப்பாக செஞ்சு பார்த்தேன். ஆனியன் இல்லாமல் செஞ்சதை விட ஆனியன் போட்டு செஞ்சது தான் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் பொரிக்கிறதுக்கு ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு கையால் குட்டி குட்டி பவுல் மாதிரி கிள்ளி போட்டுக்கலாம். நல்லா பாருங்கள், சூப்பராக வந்துருந்துச்சு, ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம வெறுமா சாப்பிட்ற விட இது கூட சட்னி சாம்பார் வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் இது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.